ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவேநித்யா சேனல். 2 மாதம் வெக்கேஷனுக்கு அப்புறம் நாளைக்கு தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது பசங்களுக்கு. 2 மந்த்ஸாக ரொட்டீனே இல்லாமல் இருந்தது, ப்ராப்பராக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் திருப்பியும் நம்ம வந்து பேக் டு ஃபார்ம், அந்த ரொட்டீனை வந்து செட் பண்ணுறதே வந்து கொஞ்சம் மலப்பாக இருக்க மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ், ரொட்டீன் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு டே ஃபுல்லாக வந்துட்டு ஆர்கனைஸ்டாக இருக்கும். அவங்க எக்ஸைட்டடாக இருக்காங்களோ இல்லையோ, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் அனந்திகாவுக்கு இப்போ தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவள் ப்ராப்பராக ஸ்கூல் போகிறது இப்போலேருந்து, இந்த வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாள். ஸோ எனக்குமே இந்த வருஷத்துலேருந்து ஒரு நியூ ரொட்டீன், ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சைடில் இருக்கிற கவுண்டர் டாப், அப்புறம் ஸ்டவ், நம்மளுக்கு மிச்சம் இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் அப்பப்போ சைடில் வாஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து க்ளீனிங் வந்து பெரிய பேர்டனாக இருக்காது குக்கிங் முடித்ததுக்கப்புறம். இது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு டீப் க்ளீனிங் கூட தேவைப்படாது. சம்டைம்ஸ் நான் வந்துட்டு சம்டைம்ஸ் ரொம்ப லேசியாக இருக்கும் போது விட்டுடுவேன். ஸோ அது வீக் எண்டில் வந்துட்டு ஒரு 45 to 1 hour ஆகும் நம்ம கிச்சன் க்ளீன் அப் பண்ணுறதுக்கே. பட் இந்த மாதிரி பண்ணோன்னா இட் வில் டேக் லைக் 5 minutes. பட் வந்து இது நம்மளோட டைம் நிறைய சேவ் பண்ணும். பசங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் ரீஸ்டார்ட் ஆகிறதுனால இன்றைக்கி நம்ம மூவி டைம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கேரட்லாம் சாப்பிட்டதுனால அவங்களுக்கும் பெருசாக பசிக்கல, சரி மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி பார்க்க ரெடி ஆகிட்டோம். எனக்குமே நடுவில் வந்துட்டு காஃபி குடித்தா நல்லாயிருக்குமே டெம்ட்டாச்சு. ஸோ அதனால் நான் காஃபி எனக்கு போட்டுட்டேன். எனக்கு இப்போது அப்போது காலையில் ஈவினிங் தான் டீ காஃபி குடிக்கணும் அப்படிலாம் இல்லை. சம்டைம்ஸ் நான் காலையில் குடிக்காமல் கூட இருப்பேன், பட் நடுவில் குடிப்பேன். அது வந்து அந்த டெம்ப்டிங் வரும்போது தான் குடிக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ மூவி முடிஞ்ச உடனே பசங்க அப்போ கேரட் சாப்பிட்டனால பசிக்கலன்னு சொன்னாங்க. மூவி முடிஞ்சோடனே லன்ச் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்கூலுக்கு நாளைக்கு யூனிஃபார்ம்ஸ்லாம் அயன் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணிட்டு இருந்தேன். தனுவோட ஸ்கூல் பேண்ட் வந்துட்டு ஆல்டர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் இங்கே வந்து நம்ம கடையிலலாம் கொடுத்து நம்ம ஊர் மாதிரி 5 ரூபாய் 10 ரூபாய்க்கெலாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஷீன்லேருந்து கண்டுபிடிச்சேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு டிஷ்யூ ரோல் மாதிரி இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல ஆல்டர் பண்ணணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணோன்னா ஆல்டர் ஆகிடுது. அது ரெண்டும் ஒட்டிக்குது நல்லா ஸ்டிச் பண்ண மாதிரியே. ஸோ பாருங்கள், புதுசு மாதிரியே தான் இருக்குது. இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியல, ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன், அதனால் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். பாப்பா அது புது யூனிஃபார்ம் தான், பெருசாக அயனிங் தேவையில்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குட்டி அயன் கொடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுதும் ஒரு குட்டி அயன் கொடுத்தாச்சு. கொடுத்து இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப பெருசாக களையாது, நீட்டாக இருக்கும் காலையில் எடுத்து போடுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேக்ஸும் க்ளீன் அப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவங்க வாட்டர் பாட்டில்ஸ் எவ்ரிடே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பாட்டில்ஸும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டேன். தனு, அனந்திகா, நாளைக்கு ஸ்கூல் ரீஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? அனந்திகா, நீ புது ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ண போறல, உனக்கு எப்படி இருக்கு? எக்ஸைட்டடா இருக்கா? ஜாலியா இருக்கா? நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா? I get more friends.